தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதன். கடந்த 2 நாட்களாக வந்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ரஷ்ய படைகள் வந்து உக்ரைனுடைய தலைநகராக இருக்கிற கீவியை வந்து தாக்கியிருக்கிறாங்க, அங்கே வந்து அடைஞ்சு இருக்கிறாங்க. அவங்களுடைய படைகள் முன்னேறி போய்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கிற விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு செய்தியை வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாரு சமூக வலைதளங்கள் மூலமாக. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிக முக்கியமான செய்தியாக வந்து இப்போ இதை இருந்துக்கிட்டு இருக்கு. அதை தமிழ்படுத்தி உங்களிடத்தில் தேசத்தின் குரல் வெளியிடுது. நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம். நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவும் விரும்பினோம். மினஸ்க் ஒப்பந்தத்தின்படி டான்பாக்ஸ் குடியரசுகளை மீண்டும் ஒருங்கிணைக்க உக்ரைனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினோம். உக்ரைன் குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கிச் சூடுகளை நிறுத்தி அங்கு வசிப்பவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் எனவும் கூறினோம். நாங்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடன் பேச விரும்பினோம், ஆனால் அவர்கள் எங்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் எங்களை புறக்கணித்தனர். இத்தனை ஆண்டுகளில் மேற்கு நாடுகள் உக்ரைனிய ஆட்சியை ஆதரித்தன, உக்ரைனை ரஷ்யாவுடன் போருக்கு தள்ளியது. இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளுக்கு ஆயுதம் வழங்க வேண்டாம் என உலக நாடுகளை கேட்டுக்கொண்டோம். ஏனெனில் இந்த ஆயுதங்கள் டான்பாக்ஸில் உள்ள பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன. எங்கள் கருத்து புறக்கணிக்கப்பட்டது. எங்கள் எல்லையில் அவர்கள் ஒரு நேட்டோ பாலத்தை உருவாக்கினர். எங்களை சுற்றியுள்ள வட்டம் சுருங்கியது. அதே நேரத்தில் ரஷ்யா செய்யாத காரணங்களுக்காக பொருளாதார தடை எனும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யாவின் கழுத்தை நெறித்தது. நாங்கள் கிரிமியாவை இணைக்கவில்லை. அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மக்கள் எங்களுடன் சேர விரும்பினர், அதனால் எங்களுடன் சேர்க்கப்பட்டது. நாங்கள் டான்பாக்ஸில் சண்டையிடவில்லை. அது உக்ரைனில் நடந்த உள்நாட்டு போர். ஆனால் தற்பொழுது ரஷ்யாவில் அங்கீகரிக்கப்பட்ட டான்பாக்ஸ் குடியரசுகள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஒரு சர்வதேச மன்றத்தில் ரஷ்யாவை அச்சுறுத்தும் வகையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்க விரும்புவதாக அறிவிக்கிறார். உக்ரைன் மக்கள் ரஷ்யர்களுக்கு சகோதர மக்கள், ஆனால் அவர்களின் தலைமையும் அமெரிக்காவும் அவர்களை படுகுழிக்கு இட்டு செல்கின்றன. எங்கள் சகோதர உக்ரைன் மக்களை விடுவிக்க நாங்கள் உதவுவோம். உக்ரைன் சுதந்திரமாகவும் தன்னாட்சியுடனும் ரஷ்யாவுடன் நட்புடன் இருக்கும். அமெரிக்கா எங்கள் எல்லையிலிருந்து பின்வாங்க வேண்டும் மற்றும் உக்ரைனை கைப்பாவையாக கருதுவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்கள் நடவடிக்கை அமைதி காக்கும் மற்றும் அண்டை நாட்டின் இராணுவமயமாக்கலை மட்டுமே இலக்காக கொண்டது. சகோதர நாட்டின் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே எங்களின் நிலைப்பாடு. நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், போர் வேண்டாம் என்பதே எங்களின் நிலைப்பாடு. ஆனால் அமைதியை நிலைநாட்ட ஆக்கிரமிப்பாளர்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. புட்டினுடைய இந்த மெசேஜ் என்பது இன்றைய சூழலில், குறிப்பாக அந்த வார் உச்சக்கட்டத்தில் இருக்கிற சூழலில், உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய எச்சரிக்கை என்பது அமெரிக்காவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் மிக தெளிவாக விடுத்திருக்கிறாரு. உக்ரைன் மக்களுக்கு அவர் ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தொடர்ச்சியாக தேசத்தின் குரலுடன் இணைந்திருங்கள். இந்த வார் பத்தின செய்திகளும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். தேசத்தின் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. ரொம்ப நன்றி.